அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஸோ ஆரலி அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. இதில் நிறைய சஸ்பென்ஷன் அண்ட் சர்ப்ரைசஸ் வச்சிருக்காங்க. என்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் நிறைய துக்கங்களும் துயரங்களும் எல்லாம் கலந்துதான் இருக்கு. ஸோ என்ன சர்ப்ரைஸ், என்ன துக்கம், என்ன துயரம், என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏ டு இசட் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுக்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு வெளியிட்டாங்க. அதோட எக்ஸாம்லாம் உங்களுக்கு காலையில் உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். ஸோ எல்லாருக்குமே காலை வணக்கங்கள் கண்டிப்பாக. ஸோ இன்னையிலேருந்து நாள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ஸோ ஃப்ரீ கிளாஸஸ்க்கு உண்டான ஷெடியூலும் அடுத்து அப்கமிங்கில் அப்டேட் ஆகும். கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இது ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23rd நோட்டிஃபிகேஷன், 672rd. சரியா, ரெட் கலரில் வச்சுக்கோம். ஓகே. ஸோ டேட் பார்த்தீங்கன்னா 13. ஸோ இன்டர்னே உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பேசிக்காக. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸோட சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இபி டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா டேஜன்கோ, அதோட வேகன்சிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதில் ஆட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், டிஎன்பிஎஸ்சி டிஎன்இபியில் சேர்ந்து தான் வரப்போகுது அப்படின்றத நிறையா சொல்லியிருப்போம். ஸோ அதன்படி என்ன ஆயிடுச்சு, சேர்ந்து வந்துருச்சு. சரியா, ஓகே. மிங்கிள்டு போஸ்டிங்கும் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ என்னென்ன வேகன்சிஸ், எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றத பார்த்துருவோம். பிரின்சிபல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அசோசியேட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங், ஸோ ஒரு வேகன்சி. இது தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸில். இன்ஜினியரிங் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், சிவிலுக்கு பிடபிள்யூடியில் வரும் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 4 வேகன்சிஸ், இதில் 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜில் பார்த்தீங்கன்னா 1. அதே மாதிரி ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா 52 போஸ்டிங். அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர்ன்னு பார்த்தீங்கன்னா 1. டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் அண்ட் சேஃப்டி ஹெல்த், இதில் தான் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இதெல்லாம் ஆட் ஆகும். ஸோ இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா 9, 29. எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா 36. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸாக சீனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கல் கொடுத்துருக்காங்களா, அது ஒரு 8 போஸ்டிங். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டேஜன் கோலருந்து என்ன பண்ணியிருக்காங்க, 36 வேகன்சியும், சிவிலுக்கு 5 வேகன்சியும், அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் 9 வேகன்சி. டோட்டலாக டேஜன்டோக்கு எவ்வளோ எடுத்துருவாங்க, 36, 41, 50 வேகன்சி டேஜன்கோலருந்து ஃபஸ்ட்டு ஏஇக்கு எடுத்துருவோம் அப்படின்றத அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. 10,260 வேகன்சிஸில் 50 ஏஇ வந்து நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, டேஜன்கோவில் இருக்கிற வேகன்சிஸும் இதில் ஆட் பண்ணிட்டாங்க தனியாகவே. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு, இது ஒரு 50, இது 5, 10, 10, அப்புறம் பார்த்தீங்கன்னா 62. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு எவ்வளோ வேகன்சி, இது ஒரு 100. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக தான் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. இருந்தாலும் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் அடுத்து பார்த்தீங்கன்னா சிவிலு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 49 போஸ்டிங், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 78 போஸ்டிங், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் 20 போஸ்டிங். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நான் இன்டர்வியூ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு 25 வேகன்சிஸ் கொடுத்துருவாங்க. நான் இன்டர் சிங்கிள் ஸ்டேஜ், நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் மட்டும் எழுதினா போதும், சிவிலுக்கு மட்டும்தான் அதை கொடுத்துருக்காங்க. அப்போ ஓவராலாக எவ்வளோ வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 26, 33, 53, 53, 130, 130, 130, 180, 180, ஒரு 50, 230, 230. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300+ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் விட்டுருக்காங்க, 11ஆம் தேதி முடிஞ்சிடும். ஸோ அதேமாதிரி கரெக்ஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்னது, சப்ஜெக்ட் பேப்பர் ஸ்டாண்டர்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சில பேப்பருக்கு 1 to 11 நம்பர் இருக்கிறதுக்கு வந்து கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சீரியல் நம்பர் போட்டு எனக்கு சப்ஜெக்ட் பேப்பர் ஸ்டாண்டர்டாக இருக்கும், அதே மாதிரி இதுக்கும் தனியாக தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ சீரியல் நம்பர் 14 என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பொல்யூஷன் கண்ட்ரோல், சரியா, இதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இதே இங்க பாருங்க, இந்த பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு தனியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1, 8, 9, 17 என்னது, 1, 8, 9 மேனேஜர் இன்ஜினியரிங் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கும் தனியா இருக்கும் அப்படின்றத கம்ப்ளீட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 32 வயசு தான்
மேக்ஸிமம் மற்ற கேஸ்டிக் ஷெட்யூல் எஸ்சி எஸ்டி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம், அதனால தான் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பாருங்க நேம் ஆஃப் த போஸ்ட். ஸோ ஒவ்வொன்றுக்கும் எப்படி எப்படி படிக்கிறது அப்படின்றது என்னென்ன போஸ்டிங் முடிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பேச்சுலர் டிகிரி நீங்கள் சிவிலில் முடிச்சிருக்கணுங்க. ஸோ டிப்ளமோ இதில் இன்க்ளூட் ஆகுமா அப்படின்றது தான் நமக்கு எல்லாருக்குமே கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இதில் ஃபுல்லாகவே என்னன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி லெவல் போஸ்டிங் தான். இது ஃபுல்லாகவே என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டாலே இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும், அதுதான் கம்பல்சரி. ஸோ ஓவராலாக என்ன பண்ணிக்காங்க எல்லாத்துக்குமே இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்றத தான் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்காங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஸோ ஓவராலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நாலேஜ் அண்ட் தமிழ் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்கணும். அதே மாதிரி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஸும் நீங்கள் எழுதுனுங்க, அதை பார்த்துக்காங்க. இங்கே பாருங்கள் கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி. அதே மாதிரி கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் எழுதியிருப்பாங்களே அதே மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இதோட டிஃபிகல்ட்டாக இருக்கும், இது கொஞ்சம் என்ன இருக்கும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டிகிரி லெவல்ன்றவங்க டிகிரி லெவலுக்கு தான் காம்படிஷன் இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரியா. ஓகே ஸோ ஓவராலாக இதை தான் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 150 ரூபா. ஸோ உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸாம்ஷன் இது வந்து பேசிக்காக இருக்கக்கூடியதான். ஸோ சிலபஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் இதாங்க, இங்கே பாருங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் பேப்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பேப்பர் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிவிலாக இருந்தால் சிவில், எலக்ட்ரிக்கலாக இருந்தால் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கலாக இருந்தால் மெக்கானிக்கல் அப்படின்றத ஸோ சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்ட் பியில் என்ன வந்திருக்கு உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகியிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஜினியரிங்கே கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா வந்து இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும்தான் எழுத முடியும், மற்ற யாரும் எழுத முடியாது. ஸோ அப்படின்றதப்ப நீங்கள் வந்து உங்களுக்கு காம்படிஷன் கம்மியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், சிறுதுளி பெருவெல்லம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருந்தே படிங்க, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 60 டேஸ் கிட்டே இருக்குது, கண்டிப்பாக என்ன பண்ணுங்க படிங்க. நம்மளும் ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸஸும் கொடுத்துருப்பாங்க, கடைசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையே ரெஃபர் பண்ணிக்கங்க, என்னென்ன படிக்கணும், இதில் பேசிக் இன்ஜினியரிங்ஸ் எதுவும் ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமானது, பேசிக் இன்ஜினியரிங் ஆட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் எதுவும் ஆட் ஆகலை, இன்ஜினியரிங் ஃபுல்லாக அவங்க அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல்னால் ஆட்டோமொபைலில் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே தெர்மல் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து எதுவுமே மாறலைங்க, எதுவுமே மாறல. ஸோ அப்போ வந்து சிலபஸ் சேஞ்ச் கிடையாது, உங்களுக்கு எக்ஸாமோட போஸ்டிங் தான் வந்து சேஞ்சஸ். ஓகேவா, ஸோ அதனால வந்து நல்லா படிங்க. உங்களுக்கு அப்கமிங்கில் ஃப்ரீ கிளாஸஸ் அப்டேட்டும் வரும், கண்டிப்பாக என்ன பண்ணுங்க இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸும் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் அப்டேட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், மறக்காமல் என்ன பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.